அன்பான சொந்தங்களே, அருமையான உறவுகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பொழுது விடியும் நேரம், பூமா நபியின் போதம். இன்றைய இனிய நபி மொழி சையதுனா சாது பின் உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நான் சென்றேன். யா ரசூலுல்லாஹ், என்னுடைய தாயார் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார்கள், அவர்களுக்காக வேண்டி நான் சதக்கா செய்யட்டுமா என்று நான் கேட்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நாம் தாராளமாக செய் என்று கூறினார்கள். நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், அவர்களுடைய பெயரால் நான் சதக்கா செய்வதற்கு மிக சிறந்த சதக்கா எது என்று நான் கேட்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மனிதர்களுக்காக வேண்டி தண்ணீர் வசதியை நீ செய்து கொடுத்து விடு என்று கூறினார்கள். அதாவது கிணறுகளை வெட்டி போடு என்பதாக நபி அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்ட மற்றொரு ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள், ஒரு மூமின் இந்த உலகத்தை விட்டு பிரிந்ததற்கு பிறகு, இறந்ததற்கு பிறகும் கூட அவரை வந்து நன்மைகள் சேர்த்துக்கொண்டே இருக்கக்கூடிய சில காரியங்கள் இருக்கின்றன. அந்த காரியங்களின் மூலம் அவர் இறந்ததற்கு பிறகும் அவருடைய நன்மை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். ஒன்று, அவர் கற்றுக் கொடுத்த கல்வி. இரண்டாவது, அவர் விட்டு சென்ற சாலிஹான பிள்ளை. மூன்றாவது, அவர் வாங்கி கொடுத்த குர்ஆன். நான்காவது, அவர் கட்டி சென்ற அந்த பள்ளிவாசல். ஐந்தாவது, வழிப்போக்கர்களுக்காக வேண்டி அவர் ஏற்படுத்தி கொடுத்த சத்திரம். ஆறாவது, அவர் மனிதர்களுக்கு தண்ணீர் வசதியை செய்து கொடுத்த அந்த ஆறுகள் அல்லது குட்டைகள் அல்லது மற்ற தண்ணீர் துறைகள். ஏழாவது, தன்னுடைய நல்ல வாழ்க்கையிலே, அதாவது நல்ல சுகத்தோடு இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே தன்னுடைய பொருளிலிருந்து அவர் வெளியாக்கிய சதக்கா என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள். இந்த ஹதீஸ் இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, அந்த தண்ணீர் வசதியின் மூலம் எவ்வளவு பெரிய நன்மை கிடைக்கிறது என்பதற்கு ஒரு ஹதீஸ் நமக்கு அற்புதமான ஒரு ஆதாரமாக இருக்கிறது. புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு மனிதர் காட்டு வழியாக நடந்து போய் கொண்டிருந்தார். தாகம் மேலிட்டால் ஒரு கிணற்றை அருகே, அதாவது கிணற்றிலே நெருங்கி அந்த கிணற்றுக்குள்ளே இறங்கி அந்த தண்ணீரை எடுத்து அவர் குடித்து விட்டு மேலே ஏறி வருகிறார். அப்போது பார்க்கிறார், ஒரு நாய் தாகம் மேலிட்டால் அந்த தன்னுடைய நாக்கை தொங்க போட்ட நிலையிலே அந்த தண்ணீர் துறையை, அதாவது கிணற்றை சுற்றி சுற்றி வருவதை பார்க்கிறார். திரும்பவும் அந்த நாயின் மீது கொண்ட இரக்கத்தின் காரணத்தினால் கிணற்றுக்குள்ளே இறங்கி தன்னுடைய செருப்பினுடைய ஷூ இருக்கிறதே அந்த மோசாவை கலட்டி அதிலிருந்து தண்ணீரை, அதாவது எடுத்து நிரப்பி அதை தன்னுடைய வாயிலே கிட்டியவராக பிடித்தவராக மேலே வந்து அந்த நாய்க்கு தண்ணீர் புகட்டினார். அவருடைய பாவங்களையெல்லாம் மன்னித்து அல்லாஹு தஆலா அவரை அதன் காரணத்தினால் சொர்க்கம் செல்ல வைத்தான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள். இந்த ஹதீஸிலே சொல்லப்பட்ட அந்த மனிதர் என்ற வார்த்தைக்கு பகரமாக ஒரு மற்றொரு ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அது ஒரு பெண் கேடுகட்ட ஒரு காரியத்தை, அதாவது மோசமான தொழில் செய்யக்கூடிய பெண்ணாக இருந்தால் அவளுடைய அவ்வளவு பெரிய பாவத்தையும் அந்த தண்ணீரை அந்த நாய்க்கு புகட்டியதின் காரணத்தினால் அல்லாஹ் மன்னித்து சொர்க்கம் செல்ல வைத்தான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக மற்றொரு அறிவிப்பிலே காணப்படுகிறது. சாதாரண மிருகத்திற்கும் தண்ணீர் புகட்டுவதால் நன்மை கிடைக்குமா என்பதாக சஹாபாக்கள் இந்த ஹதீஸினுடைய தொடர்ச்சியிலே கேட்டபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு ஈரமான இதயம் படைத்த எல்லா வஸ்துக்களுமே அந்த உதவி செய்யப்படுவதன் மூலமாக நன்மை கிடைக்கும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள். அதாவது உயிருள்ள எந்த பிராணிக்கு நாம் உதவி செய்தாலும் அதன் மூலமாக நிச்சயமாக நன்மை கிடைக்கும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் வாயிலாக நமக்கு சொல்லி தருகிறார்கள். அன்பானவர்களே, இந்த ஹதீஸின் மூலமாக இன்னொரு விஷயத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாளை மறுமையிலே சொர்க்கவாதிகள் சொர்க்கத்திற்கு சென்றதற்கு பிறகு நரகவாதிகள் பயங்கரமான அனலின் காரணத்தினால் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையிலே அவர்கள் சொல்லுவார்களாம், நீங்கள் எங்களுக்காக எங்கள் மீது கொஞ்சம் தண்ணீரை ஊற்றுங்கள், சொர்க்கத்தினுடைய உணவுகளை கொஞ்சம் கொடுங்கள் என்று கேட்கிற போது அல்லாஹ் விரண்டையும் உங்கள் மீது ஹராமாக்கிவிட்டான் என்பதாக அந்த சொர்க்கவாதிகள் சொல்வார்கள் என்று குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. தண்ணீரை கேட்கிறார்கள் சொர்க்கத்திலே என்றால் தண்ணீர் எப்பேற்பட்ட உயர்தரமான நியமத் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சதக்காக்களிலே அதிகமான நற்கூலி உடையது தண்ணீருடைய சதக்கா தான்.
தான் என்பதாக கூறினார்கள். அன்பானவர்களே, தண்ணீர் பற்றாக்குறையிலே கஷ்டப்படக்கூடிய இடங்களிலே தண்ணீர் துறைகளை ஏற்படுத்தி கொடுப்பது, தண்ணீர் வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பது மிகப்பெரிய சதக்கா. அது நாளை மறுமையினுடைய வெற்றிக்கு மகத்தான ஒரு பிரயோஜனத்தை தரக்கூடியது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் அப்படிப்பட்ட சிறந்த நன்மைகளை செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.